தொண்டையில் இடிந்து விழும் தருவாயில் உள்ள அரசு நூலக கட்டிடத்தால் உயிர் பலி அச்சத்தில் மக்கள் உள்ளனர். பாதுகாப்பற்ற கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி மாவட்டத்தில் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டு வளர்ந்து வரும் நகரமாகும். இங்கு பல்வேறு துறை சார்ந்த அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சத்திரம் தெருவில் உள்ள அரசு நூலகம் பல்வேறு வரலாற்று புத்தகங்களை கொண்ட நூலகமாகும். ஆனால் தற்போது அந்த நூலக கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. இதனால் அப்பகுதியில் விளையாடும் சிறுவர்கள் விபத்தில் சிக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மேலும் கட்டிட விரிசல் ஏற்பட்டு சிதிலமடைந்துள்ளது. எனவே அசம்பாவிதங்கள் ஏதேனும் நிகழ்வதற்கு முன் சேதமான பாதுகாப்பற்ற இந்த அரசு நூலக கட்டிடத்தை அகற்றி புதிய நூலக கட்டிடத்தை கட்ட மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். இந்த நகரத்தில் வந்து நிறையா வந்து படித்தவர்கள், பத்திரிகையாளர்கள், பல்வேறு அரசு பொறுப்புகளில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நீண்ட நெடிய வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருக்குது தொண்டியில். இங்கே வந்து தொண்டியில் வந்து நீண்ட காலமாக வந்து அரசு நூல் நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, பல்வேறு இடங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்டி சத்திரம் தெருவில் இந்த கட்டிடம் வந்து புதுசாக வந்து நூல் நிலையத்துக்காக கட்டப்பட்டு நூல் நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிக்கக்கூடிய ஒரு வாசிக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா தொண்டியில் இருக்கிறாங்க. இந்த நூல் நிலையத்தில் ஒரு அரிய புத்தகங்கள்லாம் அடங்கிய நூல் நிலையம் தான் தொண்டி நூல் நிலையம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தில் ஒரு அருமையான சொந்த கட்டடத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த